புத்தம் புதிய ஒரு காலை பொழுதில் லங்காஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று 2021 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வெற்றிகரமானதை போல் பாதுகாப்பான நல்லதொரு நாளாக அமை வாழ்த்திக்கொண்டு இன்றைய லங்காஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம். முக்கியமாக இன்றைய தினத்தில் நாங்கள் பத்திரிகைகளை பார்க்கும்போது நேற்றைய தினத்தில் கிண்ணியா குறிஞ்சாங்கேணியில் பதிவான அந்த பரிதாப சம்பவம் தொடர்பான செய்திகள் தான் பிரதான செய்தியாக இடம்பிடித்துள்ளது. தொடர்பாக நாங்கள் விவரமாக பார்க்கலாம். முதலில் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, படகு பாதை கவிழ்ந்ததில் மாணவர்கள் உட்பட 6 பேர் பலி, கிண்ணியா குறிஞ்சாங்கேணியில் பரிதாப சம்பவம், அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு எதிராக மக்கள் போராட்டம். திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாங்கேணி கலப்பில் படகு பாதை கவிழ்ந்ததில் 4 மாணவர்கள் உட்பட 6 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று காலை 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பாடசாலைக்கு செல்வதற்காக பயணித்த மாணவர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களை இவ்வாறு விபத்துக்குள்ளாகி பலியாகியுள்ளமையினால் இப்பகுதி பெரும் சோகமயமாக காணப்படுகின்றது. இப்பகுதியில் காணப்பட்ட கிண்ணியா குறிஞ்சாங்கேணி 2020ஆம் ஆண்டு உடைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த படகு பாதை மூலம் கலப்பு ஊடாகவே போக்குவரத்து இடம்பெற்று வந்தது. இந்த படகு பாதையை பயன்படுத்தியே பாடசாலைகளுக்கு மாணவர்கள் சென்று வந்ததுடன் கிராம மக்களும் இந்த பாதையை பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் தான் படகு பாதையில் மாணவர்களும் கிராம மக்களும் நேற்று காலை பயணித்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. படகு பாதையில் அளவுக்கு அதிகமான பயணிகள் ஏற்றப்பட்டமையினாலேயே இந்த விபத்து சம்பவித்திருக்கலாம் என்று தெரிய வருகின்றது. படகு பாதை கவிழ்ந்ததை அடுத்து அதில் பயணித்தவர்கள் நேரில் மூழ்கியுள்ளனர். மூழ்கியவர்களுள் 4 மாணவர்கள் உட்பட 6 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 21 பேர் மீட்கப்பட்டு கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களுள் சிலர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை மற்றும் கிளிநொச்சி வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பெரிய கிண்ணியா மகளிர் கல்லூரி, அல் அஸ்கர் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு சென்ற மாணவர்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளனர். படகு பாதை கவிழ்ந்ததை அடுத்து மீட்பு பணிகள் இடம்பெற்றன. கடற்படையினரின் உதவியுடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மூழ்கியவர்கள் மீட்கப்பட்டதை அடுத்து அவர்களது பொருட்களும் மீட்கப்பட்டன. பலியான பாடசாலை மாணவர்களது புத்தக பைகள் மற்றும் உபகரணங்களும் மீட்கப்பட்டிருந்தன. நேற்று செவ்வாய்க்கிழமை காலை 7 மணியளவில் பாடசாலை மாணவர்கள், முதியோர் மற்றும் தொழிலுக்கு செல்வோர் என 30க்கும் மேற்பட்டோர் இந்த படகு பாதையில் பயணித்துள்ளனர். கிண்ணியா குறிஞ்சாங்கினி பாலத்தின் நிர்மாணப் பணிகள் இடம்பெற்று வருவதால் குறித்த பகுதியூடாக பயணிப்பதற்கு தற்காலிகமாக இந்த கலப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. 7:30 மணியளவில் படகு பாதை கவிழ்ந்த போதிலும் நேற்று பகல் 1 மணி வரையும் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. விபத்தின் பின்னர் படகில் பயணித்த 21 பேர் மீட்கப்பட்டு கிண்ணியா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும், அவர்களுள் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கிண்ணியா ஆதார வைத்தியசாலையின் மருத்துவ அத்தியட்சகர் வைத்தியர் ஐஎம் ஜவாஹிர் உறுதிப்படுத்தினார். இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்களுள் 2 கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலைகளுக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக மாற்றப்பட்டுள்ளதோடு 2 சிகிச்சை பெற்று வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். எஞ்சிய அனைவரும் தொடர்ந்தும் கிண்ணியா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியர் ஐஎம் ஜவாஹிர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவில் குறிஞ்சாங்கேணி பகுதியில் பயணிகளுடன் பயணித்த படகு பாதை கவிழ்ந்ததில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்களுள் 70 வயதுடைய முதியவர் ஒருவர், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய தாயொருவரும், குறித்த தாயின் 6 வயதுடைய மகன் மற்றும் 3.5 வயதுடைய மகளும், பிறிதொரு குடும்பத்தைச் சேர்ந்த மூத்த மற்றும் இளைய சகோதரிகள் இருவரும் உள்ளடங்குவதாக போலீஸ் பேச்சாளர் சிரிஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தல்துவ தெரிவித்தார். கிண்ணியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் 19 பேரில் 5 ஆண்கள், 6 பெண்கள், முதியவர்களில் 4 ஆண்களும் 4 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். அத்தோடு திருகோணமலை பொது வைத்தியசாலையில் 6 வயதுடைய பெண் குழந்தையொன்று அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றது. விபத்து இடம்பெற்ற கலப்பு பகுதியில் கடற்படை மற்றும் போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் பணிகள் நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் நிறைவடைந்ததாகவும் போலீஸ் பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். நேற்று காலை 7:30 மணியளவில் விபத்து இடம்பெற்ற போதிலும் பல மணித்தியாலங்களாக நீரில் மூழ்கியவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதற்கமைய விரைவு செயற்பாட்டு படை, மரைன் படை, விசேட படகு படை மற்றும் சுழியோடி பிரிவு என 8 கடற்படையின் 8 விசேட படைகளை மீட்பு பணிகளில் ஈடுபட்டன. திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாங்கேணி பகுதியில் இடம்பெற்ற இந்த அனர்த்தத்தை கண்டித்து பிரதேச மக்கள் முன்னெடுத்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. கிண்ணியா பிரதேச செயலகத்தில் 1 கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வீதிகளில் டயர்களை எரியூட்டி எதிர்ப்பை வெளியிட்டனர்.
கின்னியா புவாரி அடிகை சந்தையில் டயர்களை எரித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கிருந்து பிரதேச செயலகம் வரை சென்று அங்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பிரதான வீதியூடாக போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்தது. இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள், அதிகாரிகள் மற்றும் பிரதேச அரசியல்வாதிகளின் இயலாமை தமக்கு அதிருப்தி அளிப்பதாக தெரிவித்தனர். வீதிகளில் டயர்கள் எரிக்கப்பட்டதுடன் பெருமளவான மக்கள் ஒன்று கூடியதை அடுத்து அப்பகுதியில் உள்ள கடைகளும் அடைக்கப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வீதியை மறுத்தமையால் போலீசாருடன் முறுகலும் ஏற்பட்டது. எனினும் பின்னர் போலீஸ் வாகனத்துக்கு வழிவிடப்பட்டதை அடுத்து நிலைமை சுமூகமடைந்தது. இதேவேளை எம்எஸ் தௌபிக் எம்பியின் வீட்டின் மீதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கற்களை எரிந்து தாக்குதல் நடத்தினர். வீட்டு வளாகத்துக்குள் புகுந்து வீட்டையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இப்பகுதியில் குறுக்கு வீதியொன்றை அல்லது பாலம் ஒன்றை அமைத்து தருமாறு பல சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். அண்மையில் அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட போதிலும் இதுவரையில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. மாறாத நீர்த்தாங்கிகளை இட்டு தற்காலிகமான பாதுகாப்பற்ற வீதியொன்றை அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் அது பாதுகாப்பான வீதி அல்ல என்றும் அதில் எம்மால் பயணிக்க முடியாது என்றும் பல சந்தர்ப்பங்களில் உரிய தரப்பினரிடம் தெரிவித்திருக்கின்றோம். அவ்வாறு இருந்தும் இந்த தற்காலிக வீதிக்கு அனுமதி அளித்த பிரதேச சபை மற்றும் நகரசபை உறுப்பினர் இந்த அசம்பாவிதத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று பிரதேச மக்கள் விசனம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது என்று தான் அந்த செய்தி அவ்வாறு வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகின்றது. அந்த செய்தியை தொடர்ந்தும் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். குறிஞ்சாங்கேணி படகு பாதைக்கு அனுமதி வழங்கியது யார்? இம்ரான் மஹரூப் சபையில் கேள்வி. எதிர்க்கட்சித் தலைவர் ரவுஃப் ஹக்கீமும் கண்டனம். கிண்ணியா குறிஞ்சாங்கேணி பாலத்தை புனரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்த வேளையில் விடயத்துக்கு பொறுப்பான இராஜாங்க அமைச்சர் கேலித்தனமாக கேவலமாக சிரித்தார். அந்த சிரிப்பின் விளைவாக பல உயிர்களை காவு கொடுத்து விட்டோம் என சபையில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்தார். மேலும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதி அல்லாத படகு பாதைக்கு அனுமதி வழங்கியது எவ்வாறு, இதற்கு யார் காரணம் எனவும் ரவுஃப் ஹக்கீம் மற்றும் இம்ரான் மஹரூப் கேள்வி எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தனது அனுதாபத்தை சபையில் முன்வைத்தார் என்று தனது செய்தியும் அவ்வாறு வீரகேசரி பத்திரிகையில் பதிவாகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். தடை செய்யப்பட்ட தமிழ் புலம்பெயர் அமைப்புகளுடன் பேசுவது அவசியம், மகிந்த சமரசிங்க சபையில் சுட்டிக்காட்டு. புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை மட்டுமல்ல சிங்கள முஸ்லீம் புலம்பெயர் அமைப்புகளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் தடை செய்யப்பட்ட தமிழ் புலம்பெயர் அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமே அவர்களின் நிலைப்பாடும் என்னவென்பதை தெரிந்து கொள்ள முடியும் எனவும் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்த சமரசிங்க சபையில் தெரிவித்தார் என்று தனது செய்தி அவ்வாறு வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தாக நாங்கள் தமிழன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தமிழன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, கிண்ணியாவில் படகு அனர்த்தம், 6 பேர் பழி, 26 பேர் மீட்பு, கண்ணீரால் நடைந்த குறிஞ்சாங்கேணி, வெகுண்டெழுந்த மக்கள். கிண்ணியா குறிஞ்சாங்கேணி ஆற்றில் நேற்று காலை இடம்பெற்ற இழுவைப் படகு விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதோடு ஆற்றில் மூழ்கி 26 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த அனர்த்தத்தில் 4 மாணவர்கள் உட்பட ஒரு ஆசிரியர் மற்றும் வயோதிபர் ஒருவர் உள்ளடங்களாக 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அதன் அடிப்படையில் சஹு சஹி வயது 3.5, சஹலா வயது 6, ப்ரீஸ் பஹி வயது 6, ஷெஹப்துல் காதர் வயது 70, எஃப் சரீன் வயது 8 மற்றும் சப்ரியா வயது 30 ஆகியோர் இவ்வாறு உயிரிழந்தவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று தான் செய்தியும் அவ்வாறு தமிழன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக பதிவாகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் தமிழன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். புதிய அரசியலமைப்பு விடயத்தில் ரகசியமாக எதுவுமே நடக்காது, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சபையில் தெரிவிப்பு. புதிய அரசியலமைப்பு வரைவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஜனாதிபதி, பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட நிறுவனங்களின் செலவின தலைப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு குறிப்பிட்டார். புதிய அரசியலமைப்பு வரைவு தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் எவ்வித ரகசியமான விடயங்களும் இல்லை எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் என்று தான் செய்தியும் அவ்வாறு தமிழன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, பயணிகளுடன் புறப்பட்ட இழுவைப் படகு உடைந்து கவிழ்ந்தது, கென்னியாவில் பேரவளம், 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் பலி, விண்ணை பிளந்த அலறல்கள், சோகத்தில் மூழ்கிய கென்னியா, கிளர்ந்தெழுந்த மக்கள். திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாங்கேணி ஆற்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை பயணிகளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த மோட்டார் இழுவை படகு உடைந்து கவிழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 7 பேர் நீரில் மூழ்கி மரணமான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை 7:30 மணியளவில் குறிஞ்சாங்கேணி கரையிலிருந்து கிண்ணியா நகரசபை கரையை நோக்கி பயணித்த
பயணிகளை ஏற்றி வந்த படகு இவ்வாறு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது. இந்த படகில் 30 பேர் வரையில் பயணித்த அதேவேளை 6 பேர் பலியானதுடன் 20 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 3 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அனர்த்தத்தில் பலியானவர்களின் 4 பேர் 8 வயதுக்கும் குறைவான பாடசாலை சிறுவர்கள் என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என தனது செய்தி தினக்குரல் பத்திரிகையில் அவ்வாறு அமைந்துள்ளது. அதைத் தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். கென்னியா சம்பவம் மனித படுகொலை சட்ட நடவடிக்கை என்கின்றார் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. கென்னியா படகுப்பாதை விபத்து சம்பவத்தை மனித படுகொலைகளாகவே கருதுவதாகவும் இதனால் இந்த படகுப்பாதையை நடத்தியவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். படகுப்பாதை விபத்து சம்பவம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் என்று தான் செய்திமாவாறு தினக்குரல் பத்திரிகையில் பதிவாகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். யுத்த பூமியைப் போல் இன்று வடக்கு கிழக்கு பிரதேசங்கள், உறவுகளை நினைவு கூற அனுமதி கொடுங்கள் ஸ்ரீதரன் எம்பி. இறந்து போன ஆத்துமாக்கள் துயிலும் இல்லங்கள் மேலே நீங்கள் சப்பாத்து கால்களால் மிதிக்கும் வரை இந்த நாட்டின் அமைதி சமாதானம் நல்லிணக்கம் ஏற்பட போவதில்லை. நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் உங்கள் இனவாதத்தை முதலில் தூக்கி வெளியே போடுங்கள், எமது மக்கள் இழந்த தமது உறவுகளை நினைவு கூற அனுமதி கொடுங்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பியான ஸ்ரீதரன் தெரிவித்தார் என்று தனது செய்தி அவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சி அடுத்ததாக தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, ஆறா துயரில் மூழ்கிய கிண்ணியா பிரதேசம் எங்கும் சோகமயம். குறிஞ்சாங்கேணி ஆற்றில் அதிகாலை வேளையில் இடம்பெற்ற பரிதாபம். 21 பேருடன் சென்ற படகு உழைந்து கவிழ்ந்ததில் 4 மாணவர்கள் உட்பட 6 பேர் நீரில் மூழ்கி மரணம். கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குறிஞ்சாங்கேணி பகுதியில் நேற்று படகு கவிழ்ந்ததில் 4 பாடசாலை மாணவர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிஞ்சாங்கேணி பிரதேசத்தில் இருந்து நேற்று காலை பாடசாலைக்கு சென்ற மாணவர்களுடன் பொதுமக்கள் படகில் பயணித்ததாகவும் தெரிய வருகின்றது. இதில் மொத்தமாக 21 பேர் பயணித்ததாகவும் அதில் 6 பேர் உயிரிழந்ததாகவும் தான் தெரிய வருகிறதாகத்தான் அந்த செய்தியும் அவ்வாறு தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியை காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். திஸ்த குட்டியாராட்சி எம்பி மீது சபையில் தாக்குதல் முயற்சி, பாராளுமன்றத்தில் நேற்று அமைதியேற்ற நிலை. பாராளுமன்ற அமர்வுகள் நேற்று காலை சபாநாயகர் மகிந்தயா பாபிவர்த்தன தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட போது சபையில் அமைதியேற்ற நிலை ஏற்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்த குட்டியாராட்சியை தாக்குவதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முயற்சியால் இந்த நிலை ஏற்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி குட்டியாராட்சி எம்பியை தாக்குவதற்கு முயற்சித்த போது மேலும் சில எம்பிக்கள் அதனை தடுத்து நிறுத்தி முயற்சித்தனர் என்று தான் செய்தி அவ்வாறு தினகரன் பத்திரிகையின் செய்தி காணப்படுகின்றது. அவை தான் இன்றைய நாளில் வெளியான தமிழ் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக அமைந்துள்ளது. அந்த செய்திகள் தொடர்ந்து நிகழ்ச்சி அடுத்ததாக நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்வோம். அதற்காக நாங்கள் இப்பொழுது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலியின் அவர்களை தொடர்பில் இணைத்துக் கொள்கின்றோம். இலங்கைக்கு தென்கிழக்காக வளிமண்டலத்தின் கீழ்மட்டத்தில் நிலவுகின்ற தளபல் நிலையானது தீவிரமடைந்து அடுத்து வரும் சில மணித்தியாலங்களில் ஒரு தாளமுக்க பிரதேசமாக விருத்தி அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதிலும் வானம் முகில் சூழ்ந்து காணப்படும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, சப்ரகமுவ, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் அடுத்து வரும் சில மணித்தியாலங்களில் இலங்கைக்கு தென்கிழக்காக தாளமுக்க பிரதேசம் ஒன்று விருத்தி அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இது மேற்கு வடமேற்கு திசையின் ஊடாக நகரக்கூடும். ஆகையினால் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பிராந்தியங்களில் பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் புத்தளம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 45 முதல் 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆமவை நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்கள் அவற்றை நமக்கு வழங்கியிருந்தார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலியின் அவர்கள். அந்த தகவலோடு நாமும் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதோடு தொடர்ந்தும் லங்காஸ்ரீயோடு இணைந்திருங்கள். பாதுகாப்பாக வீடுகளில் இருங்கள். நன்றி, வணக்கம்.